எங்களுடைய எண்ண அலைகள் நல்லதாக வெளியாகும் பொழுது கடலில் இருந்து நல்ல முத்துக்களை தருவது போன்று நல்ல அமல்களை அல்லாஹ் வெளியாகுவான். குடித்தா சோதனைகள் வரும், சேவைகள் செய்தால் சோதனைகள் வரும், நலன்கள் செய்தால் சோதனைகள் வரும். நிம்மதியை பரப்ப பார்த்தா, வெளிச்சத்தை பரப்ப பார்த்தா, பிள்ளைகளை வளர்த்த பார்த்தா, முடியவே முடியாது. மனம் குளிர வைக்கிறான். இந்த இடத்துல கண் குளிர்ச்சியான காட்சிகள் அல்லாஹ் தரான். அல்லாஹ் சொல்றானே, ஒரு குடும்பத்தால ஒரு பிள்ளையால நீங்க கண் குளிர்ச்சியை கேளுங்க. எத்தனையோ பேரால கண் கலங்குற வாழ்க்கை இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல இது போல கண் குளிரும் காட்சிகள். இது அல்லாஹ் உதவி கண்ணியமானவர்களே, பாருங்க இந்த பில்டிங் உண்மையிலேயே அவங்க வாப்பா சுபஹானல்லாஹ். மிச்சம் பேர் பிள்ளைகள் உம்ம வாப்பா இல்லாட்டி என்ன செய்யறன்னு கேட்கறது. இருக்கும் பொழுதே அவங்களுக்கு அந்த தாய் தந்தைக்கு இப்படியான சில விஷயங்களை செய்ய கிடைக்கிறது உண்மையில் ஒரு அல்லாஹ் தந்த பாக்கியம். அல்ல எங்களுக்கு நசீபாக்கும். கண்ணியத்துக்குரியவர்களே, அமைச்சர் அவர்கள் சொன்னது போல சுபஹானல்லாஹ், அவங்களோட தாயுடைய மறைமுகமான நன்மைகள், இந்த அன்வர் ஹாஜி என்ற கனி, இதன் வேற இதனுடைய ஆரம்பம் இங்கே பார்த்தா இப்படியான ஒரு எண்ணத்தை எத்தனையோ பேர் வந்து சென்றாங்க, ஆசைகள் பட்டாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு எண்ணத்தை கொடுத்தான். இந்த சின்ன சிறிய பிள்ளைகள் அந்த பில்டிங்ல ஸ்கூல் சப்ஜெக்ட் இந்த பெரிய பெரிய மேசைகளை தூக்கி கொண்டு அங்கும் இங்கும் நடமாடி கொண்டிருக்க கூட அலைகள் நல்லதாக வெளியாகும் பொழுது கடலில் இருந்து நல்ல முத்துக்களை தருவது போன்று நல்ல அமல்களை அல்லாஹ் வெளியாக்குவான். அல்லாஹ் எங்கள் எல்லாருக்கும் மன தூய்மையை தருவான். இந்த சமூகத்தின் ஒரு பணி, ஒரு பொறுப்பு. ரமலான் மாதம் சுத்திகரிக்கும் மாதம், குர்ஆனுடைய மாதம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய பக்கம் திரும்புவோம். இன்னாலில்லாஹு வஇன்னா இலைஹி ராஜிஊன் லேசாக, அல்லாஹ் கொண்டு வாழ்ந்தா முடிவு லேசாக. எந்த நேரத்துல யார் அஜல் எங்க முடியலன்னு தெரியும். சகோதரர்களே, நாட்டில் ஒரு அரசியல் தலைவராக இருந்தவர் கொழும்பில் இருந்து ஹெலிகாப்டர்ல இறக்காமத்தை நோக்கி போறார். இறக்காம மக்களை படை திரண்டு வரவேற்க மர்ஹூம் அல்ஹாஜ் அஷ்ரஃப், நேற்று நான் எங்களுடைய ரோஃபக்கிம் அவங்களோட இஃப்தார் முதாக்கர் அலிகத்தான் சொன்னேன். மௌத்து எப்ப வரும், எப்படி வரும்? சுபஹானல்லாஹ், பாதுகாப்பு படையோட ராணுவ ஹெலிகாப்டர்ல அந்த அரணாயக்க பகுதியில பறந்து கொண்டிருக்கும் பொழுது வானில் மின்னில் உருகிய ஒரு மலராக விழுந்தார்கள். அல்லாஹ் அவங்க கபரை வெளிச்சமாக்குவார். முடிவு தெரியா சகோதரர்களே, வாழ்க்கை வாழ்க்கை இந்த கடைசி நமலானாக சந்தர்ப்பமாக இருக்கிறது. நேற்று கூட கஞ்சி காய்த்துக் கொண்டிருந்த அப்படி அந்த இடத்துல விழுந்து மௌத்து. சுபஹானல்லாஹ், கண்டியில ஹாஸ்பிட்டல்ல ரத்த ஃபாஹிமா, எப்படியான ஒரு மௌத்து. அடுத்தவங்களுக்கு டிக்கெட் வெட்டி கொண்டிருந்தா, அடுத்த நோயாளிகளுக்கு குணம் சொல்லிக் கொண்டிருந்தா, அங்கின விழுந்தவ ஒரு கிழங்கு முழு ஹாஸ்பிட்டலும் முயற்சி செஞ்சாங்க மையத்தை தூக்கணும். அல்லாஹ்வோட கபரை வெளிச்சமாக்கட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாட நல்லடியார்களே, முடிவை முன்வச்சு வாழ்வோம். அஹ்சன் அமல் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் ஹுஸ்னுல் காத்திமாவை அல்லாஹ் தரும். எங்கிருந்தும் சாதிக்க வேண்டியதுதான் அஹ்சன் அமலுடைய ஆரம்பம். சுத்தமான உள்ளம், கலப்படம் இல்லாத எண்ணம், மறுமை இலக்காக கொண்டு வாழும் வாழ்க்கை. எல்லோருடையும் நாங்கள் எல்லாருமே எக்ஸாம் ஹாலில் இருக்கிறோம், பரீட்சை மண்டபத்தில் இருக்கிறோம். எல்லோருக்குரியவர்களே, தரப்பட்டிருக்கும் பாடம் அஹ்சன் அமல் என்ற பேப்பர். எவ்வளவு திறமை இருந்தாலும், எவ்வளவு ஆற்றல் இருந்தாலும் பேப்பரை மாத்தி செய்யலாம்.
கணித பாடத்துல டேலண்ட் ஆகிறார், தமிழ் பாட பேப்பர்ல தமிழ் பாட கேள்விதான் பதில் தான் கொடுக்கணும். சகோதரர்களே, இல்முல் கீமியா, கெமிஸ்ட்ரியில, ரசாயன வியல்ல உலகத்துக்கு இதுக்கு முன்னும் பின்னும் உதாரணம் இல்லாத ஒரு மனிதன் பேப்பரை மாத்தி செஞ்சான், பேப்பரை மாத்தி செஞ்சான், நஷ்டவாளியா போறார். சகோதரர்களே, அஹ்சன் அமல், உள்ளத்திலிருந்து வெளியாகிற நோன்பு, உள்ளத்திலிருந்து வெளியாகிற நன்மைகள். சுபஹானல்லாஹ், அன்வர் ஹாஜிக்கும் தான் இது ஒரு சோதனை, எங்களுக்கும் இது ஒரு சோதனை. பாரம், இது ஒரு பொறுப்பு. அவருடைய கனவுகள் எத்தனை தரம் சொந்த வீட்டை தற்று மாறி ஏறி இறங்கினீங்க. அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில பிறக்கச் செய்வான், நெருக்கடிகள் மக்களோட சேர்ந்து வாழ்றது ஒரு தன்மை, மக்களுடைய தேவையை விளங்குறது இன்னொரு தன்மை. அல்லாஹ் நபிக்கே சொன்னான். அதனால கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஸ்மார்ட் வில்லேஜ் உருவாக்கினாங்க. அதுல பிரதான இடம், அதனுடைய உள்ளம் மதீனா மஸ்ஜிது நபவி. அதற்குள்ளே இயங்கிய இந்த மதரசா, இன்றைக்கு உங்களோட இந்த கட்டிடம் இருக்குதானே, இது ஹிராவுடைய பிரான்ச். ரமலான் மாதத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இக்ரா என்று சொன்ன வார்த்தை அங்கே, சுபஹானல்லாஹ், அந்த வார்த்தைக்கு பின்னால் நபி ஓதத் தொடங்கினாங்க. இந்த பிள்ளைகள் எல்லாரும் முதலாவது காலையில கேட்கிற வார்த்தை இக்ரா, பிரான்ச் சாங், சேம் சாங், ஒரே சத்தம். எல்லா உஸ்தாத்மாரும் வந்து இந்த பிள்ளைகிட்ட முதலாவது சொல்ற பாடமா, ஓதுங்க இக்ரா. இன்ஷா அல்லாஹ் இந்த வாப்பட மானக்கா இன்ஷா இதற்கு உதவி செஞ்ச ஒவ்வொருத்தரும் கயாமத்துடைய நாளில் அந்த சின்ன சிறுசுகளுடைய உள்ளத்திலிருந்து அல்லாவே குரானை கேட்பாங்க. குரான் சிறப்பு என்ன நினைக்கிற சகோதரர்களே, குரான் அல்ல, இந்த பிள்ளைகள் உடுப்புல பட்டிருக்கும் தூசி இருக்குதே, இதை கூட அல்லாஹ் மீசானுக்கு அனுப்புவாங்க, தூசியை தட்டி விடுறது. அருமையானவர்களே, இது ஒரு லேசான சேவை அல்ல, குரானுடைய சேவை. அன்புக்குரியவர்களே, இது பாக்கியமான சேவை. உலகம் முழுக்க மறுபக்கம் நின்று உலகத்துல நிம்மதியை பரப்ப பார்த்தா ஏலா, வெளிச்சத்தை பரப்ப பார்த்தா ஏலா, பிள்ளைகளை வளர்த்த பார்த்தா ஏலா, முடியவே முடியாது. ஜப்பான்ல ஒரு வருஷத்துக்கு 35,000 தற்கொலை நடக்குது. 5,000 சல்லியில் ஒரு பக்கம் மாறிது அந்த நாடு. சகோதரர்களே, ஆத்மீகம் இல்லாத, உளப்பக்குவம் இல்லாத, உள்ளம் சுத்தம் இல்லாத எல்லா திட்டங்களும் மதரசாவை லேசா நினைக்காதீங்க. இது உள்ளத்தை உருவாக்கும், உள்ளத்தை தூய்மையாக்கும். அந்த 124,000 சஹாபாக்களையும் வானில் மின்னும் தாரகைகளாக மாற்றிய முதல் தலம் மதரசா இக்ரா. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, பூமியில மின்னது இந்த இடம், ஊருக்கு பெருமை. அன்புக்குரியவர்களே, ஊரார்களே, மதரசாட தேவைகள் இது. கிட்டத்தட்ட இன்னும் 100 பேர் வேணும்னாலும் நாளைக்கு அட்மிஷன் எடுக்கலாம். ஊரார்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், எங்களுக்கு ஒரு லேடிஸ் ரிசப்ஷன் இடம் தேவை, செஞ்சு தாங்கோ, இடத்தை தாங்கோ. பாவம் இந்த பெண்மணிகள் தாய்மார்கள் இரவு 12 மணி கொடுக்க வாரேன். சுபஹானல்லாஹ், சம்மாங் துறையில் இருந்து வந்த ஒரு குடும்பம் வெளியில நிக்கிறாங்க. என்னான்னு கேட்டா ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைய பார்த்தோம். கண்ணியமானவர்களே, எங்க நிக்கிற, எங்க தொழுகிற? இப்ப கூட அமைச்சர் அவர்கள் சபையில் இருந்துட்டு அசரத்துல போனாங்க. பிரயாணம் செஞ்சா தொழுக தேவைப்படும், வெளிவாசல் போக தேவைப்படும். அருமையானவர்களே, அந்த குடும்பத்துக்கு யார் பதில் சொல்ற? இந்த 350 பிள்ளைகளும் உங்களோட செய்தியை உலகமெல்லாம் கொண்டு போறாங்க. இந்த ரமலான்ல
அவர் எழுதியிருந்த அமீரக பேப்பர் ஒன்றுக்கு இங்கிருந்து போன கிராஸ் போர்ட்டுக்கு போன முஹம்மது பின் ரிசான் கண்டி பகுதியில துபாய்க்கு எங்க தெரியும் கண்டி, துபாய்க்கு எங்க தெரியும் உடத்தலவின்ன, துபாயில பேப்பர்ல ரிப்போர்ட் கொடுக்கிறாரு, நான் வேற யாரும் இல்ல, கண்டி ஸ்ரீலங்கால உடத்தலவின்ல ஹக்கீமியா அந்த ஊரில் உள்ள ஒரு மதரசா கலதனிய இதெல்லாம் சொல்லி எடுத்து பாருங்க சவுதி பேப்பரை. இன்ஷால்லா உங்களை இந்த மதரசாவை தூக்குற காலம் எல்லாம் இம்மையிலும் மறுமையிலும் தூக்குவான். சத்தியம் அன்பு நபியுடைய வார்த்தைகள். அன்புக்குரியவர்களே, ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு முடிவு இல்லை, முடிவு இல்லை, எல்லாம் முடிஞ்சு போகும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இதைத்தான் சொன்னாங்க, ஒரு சுப்ஹான் அல்லாஹ்வுக்கு முன்னால் என்னுடைய ஆட்சி ஒன்றுமே இல்லை, முடிந்து போகக்கூடியது. எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, லட்சியத்தோடு வாழ்கிறோம், அஹ்சன் அமலை நோக்கி வாழ்கிறோம், ஹுஸ்னுல் காத்திமா வேண்டுமா? குரானுக்குள்ள வருவோம். குரான் உள்ளத்தை தூய்மையாக்கும், விக்ர் உள்ளத்தை தூய்மையாக்கும், நோன்பு உள்ளத்தை தூய்மையாக்கும், வாழ்க்கையை வளமாக்கும், மனிதர் சுகமாக வாழ வேண்டும் என்று சொன்னா சல்லல்லாஹுடைய பாடத்திட்டம் தேவை. இந்த கட்டிடத்துக்குள் இதை முடிவெடுப்போம் சகோதரர்களே. மதீனாவில் இருந்த ஜஸ்டிஸ் நீதி அரசர் சொல்றார், எனக்கு வானம் இந்த பதவி, நான் தொழிலிருந்து ராஜினாமா செய்கிறேன். முரதி எல்லாத்தையும் கேட்ட என்ன பிரச்சனை? பிரச்சனை இல்லாததான் பிரச்சனை, நாட்டில் ஒரு பிரச்சனை இல்லை. கண்டி லோயரத்தை கேட்டேன், உங்களோட கோர்ட்டுக்குள்ள ஒரு வருஷத்துல எத்தனை வழக்கு சீட்டிங் ஏமாத்துற வழக்கு சொல்றாரு, 5000 10000 வழக்க விசாரிக்க முடியுதில்லை. அன்புக்குரியவர்களே, அல்லாட நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின மதீனா தையிபா, மதீனா முனவ்வரா, மதீனா தாருல் ஈமான், சுமார் 60 பேர் கொண்டு அந்த கிராமத்தை அழைக்கலாம். சுபஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, உறவுகளா, நெருக்கமா, பாசமா, அன்பா, அத்தனையும் குர்ஆனுக்குள்ள பார்க்கலாம். அல்லாஹ் நல்லடியார்களே, சொந்த சொந்த கருத்துக்கள் அல்ல, தீன் பலமானது, பலமானது, தேவையானது. உள்ளம் இல்லம் சகோதரர்களே சுகமாக வேண்டும் என்றால் குர்ஆனுக்குள்ள, அதுதான் இந்த ரெண்டு பிள்ளையுடைய மெசேஜ். அன்வராஜ் கட்டி தந்த பில்டிங் மெசேஜ், அவனுடைய உம்மாப்ப இந்த இடத்துக்கு வந்திருந்து சொல்லக்கூடிய நன்மாராயத்துடைய செய்தி. அன்புக்குரியவர்களே, இந்த நோன்பு துறக்கக்கூடிய இந்த மேலான நேரத்தில் முடிவெடுப்போம். படைத்த அல்லாவின் பொருத்தத்தோடு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் வேளையிலே மலக்குள் மௌத் வந்து பிடிக்கிறாங்க, அசைய கிடைக்கிறது. ஹமீதா அவங்களோட ஜனாசா அன்னைக்கு பார்லிமெண்ட்ல இருந்து, அல்லது அக்கூர் அவங்களோட வீட்டில் இருந்து மருகம் அஷ்ரஃபுடைய மடியில் பேசிக் கொண்டிருந்தது போல. எனவே சகோதரர்களே, ஆர்டிஏல கட்டுப்படுத்த அமீருல் அர்ஃபாத் கேட்டா சொல்லுவாரு, வேலை செஞ்சு கொண்டிருந்த தூசியில வேலை, ஆனா உள்ளத்துல ஏசி, உள்ளத்துல தூசி படல, இதுதான் சப்ஜெக்ட். இந்த சதகாக்கும் இதுதான் செய்தி, ஏண்ட பேச்சுக்கும் இதுதான், காரியா இருந்து தொழுவிச்சாலும் இதுதான், குரான சொன்னாலும் இதுதான் சகோதரர்களே, ஹிஜ்ரத் செஞ்சவங்களுக்கும் இதுதான், முழு குரானை பாடமாக்கினவங்களுக்கு இதுதான். அன்புக்குரியவர்களே, அந்த மகன் வருத்தப்பட்டு துடிக்கிறார், அந்நிய சகோதரர்கள் தான் அப்படியே கூட்டிக் கொண்டு போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, பேர் கட்டுக்கொஸ்ட்ட கூட்டிக் கொண்டு போனா, அல்லாஹ் அல்லாஹ்னு துடிக்கிறார், அல்லாஹ் அல்லாஹ்னு துடிக்கிறார், சுபஹானல்லாஹ். அப்படியே ஆம்புலன்ஸ் ஏத்தி இவரையும் செய்து தான் அனுப்பினர். பெய்து கொண்டிருக்கோலே மஹியாவை போக்கிட்டால போக்கோலே, சுபஹானல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார். அவருடைய ரூஹு பேச், ரூஹு பேச், வாழ்க்கை எப்படியோ மௌத் அப்படி, அமல்கள் எப்படியோ வாழ்க்கை அப்படி, எண்ணங்கள் எப்படியோ செயல்கள் அப்படி, செயல்களை சீராக்க எண்ணங்களை சரி செய்து இந்த இடத்திலிருந்தும் நல்லொரு துணையோட, நல்லொரு தொழியோட, நல்லொரு சேவையோட சகோதரர்களே, யார் நலவு செய்வார்களோ, எந்த தரத்திலிருந்து செய்வார்களோ, முன்னால் சொல்லப்பட்டுச்சு கஃபூரியா மதரசா, இவர்கள் அழித்தாலும் அது வாழும். அல்லாஹ் தூய்மையான எண்ணத்தை பார்க்கிறான், எட்டுக்களை வச்சு நடந்து வச்சு ஒரு மஸ்ஜிதுக்கு 1 கோடி எட்டு வைக்கட்டும், அல்லாஹ் சொல்றான் நான் ஒவ்வொருத்தர் எட்டுக்கும் நன்மை கொடுப்பேன். இது இஸ்லாம் சுடுபடும் மார்க்கம் அல்ல, இஸ்லாம் எரியும் மார்க்கம் அல்ல, இஸ்லாம் இறக்கும் மார்க்கம் அல்ல, இஸ்லாம் வாழும் மார்க்கம் சகோதரர்களே. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தை வாழ வைப்போம், முடியுமானது உம்மத்துக்கு செய்வோம். வாபிச்சி மறைக்கார் 1877
877 தனக்கு கிடைச்ச சேப்பட்டம் வேணாம் என்று சொல்லி சுபஹானல்லாஹ் அல்லாஹ்ட ஜும்மா தொழுகைக்கு மதிப்பு கொடுத்தார். இன்னைக்கு மிச்சம் ஜும்மா பள்ளிகளில் பேய்த்தா ஷார்ட் பண்ணுங்க. தீனை வெட்டி துனியாவுக்கு ஒட்ட பார்க்கிறோம். நாங்க செய்யற முதலாவது தவறு இதுதான். துனியா வெட்டி தீன ஒட்டுங்கோ, தீனும் வளரும் துனியாவும் வளரும். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த அவர் சொன்ன இந்த பட்டம் கிரெகரி ஆங்கிலேய கவர்னர் கொடுத்த பட்டம், உலகமே தேடி இருக்கிற பட்டம் வேண்டாம் எனக்கு. ஜும்மா நாள் இதை மூடினா போதும். 2012 வரைக்கும் அந்த உரிமை இருந்து அது பறிக்கப்பட்டும் இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே, வெள்ளிக்கிழமை மியூசியம் மூடப்பட்டு சொன்னார். இந்த மியூசியமுக்கு வந்த ஒரு புள்ள ஜும்மாவை வீணாக்கிட்டு மியூசியம் பார்த்தா நாளை மறுமையில சொல்றார் வாபிச்சு மறைக்கார், என்னட்ட ரப்பு கேட்பான், என்ன உடமாட்டான். கண்ணியமானவர்களே, எண்ணங்கள் வாழும், நல்ல செயல்கள் வாழும், நல்லது செய்வோம். சம்மாங்கொட்ட மஸ்ஜித் 100 வருடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கியாமத் வரைக்கும் ஹக்கீமியா வாழட்டும் வளரட்டும். வந்த எல்லா பிரமுகர்களுக்கும் உங்கள் எல்லாருக்கும் மனம் நிறைய ஜஸாக்குமுல்லா ஹைர். பிச்சைக்காரனை போல உங்களோட துஆவை கேட்டு எனக்காக வேண்டி, என் முடிவுக்காக வேண்டி, இந்த ஹக்கீமியால ஒவ்வொரு புள்ளைகளும் தலை நிமிந்து, அதே போல என்ன மதிராசாக்கள் மதரசாக்களை மதியுங்கோ, மதரசாக்கு எழுத்து நிறுத்தாட்டுங்கோ, குரானை தூக்கி பிடிச்ச நன்மை கிடைக்கும். அல்லாஹ் இந்த சஃபூல சஃபைய கபூல் செய்வானாக.